நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். எனக்கு ஒரு தடவை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மூணு ஸ்தலத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, இப்படியாவது முடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் நாங்கள் நினச்சிட்டு சரி திருப்பதிக்கு ஃபஸ்ட்டு போனால் தான் கஷ்டம்னு சொல்லி அந்த திருப்பதிக்கு போய் அங்கே வெளியில் நின்று வெயிட் பண்ணி பார்த்தோம். நம்ம அது உள்ள பிரகாரத்துக்கிட்ட உள்ளே போக முடியல, வெளியில் நின்று பார்த்துட்டு பாதி நாள் ஆயிடுச்சு. அங்கேருந்து ரஷ் பண்ணி வி கேம் டு ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தை உள்ளே போய் நல்லா கிட்ட ஒரு மூஞ்சல் இடிக்கிற மாதிரி போய் பார்த்துட்டோம் ஸ்ரீரங்கம். அப்புறம் நேராக இங்கே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், மூணுத்தையும் ஒரே நாளில் ஐ மேரிட் ஆன் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. ஐ ஃபீல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மூணு ஸ்தலத்தை ஒரே நாளில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்க்க முடிஞ்சதை பற்றி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அது ஒரு டிட்டர்மினேஷனோட பண்ணது. கொஞ்சம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் அப்பா வந்து திருப்பதி கூட்டிகிட்டு போனேன். அங்கே வந்து சம்பவம் ஐடணும், நாங்கள் ஃபுல்லாக யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. அந்த 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 வைகுண்ட சொர்க்கவாசலெல்லாம் ஃப்ரீயாக போய் நடந்து நிறைய ஒரு 15-20 பேர் இருந்திருப்பாங்க, எப்படின்னு தெரில. சில வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருக்கிறச்சு, நான் கூட்டின்னு போய் காமிச்சேன் அப்பா அம்மாவையும். எல்லோரும் உட்காந்து என்னவோ படிச்சிருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி இந்த சுவாமி புஸ்தகம் படிக்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஸ்ரீராம்ஜியம் இந்த விஷ்ணு சஸ்ரமோ இல்லை. ஸோ நிறைய ஆந்திரா லேடிஸும் உட்காந்து படிச்சிருந்தாங்க. எனக்கு வைகுண்ட வாசல் ஃபுல்லாக ஃப்ரீ. இந்த ஒரு 15 பேர் உட்காந்துருக்கிறத பார்த்து எங்கள் அம்மா இப்படி வச்சுன்னு இப்படி பார்த்துனே இருந்தாங்க. நான் ஒரு சிவத்து மேலேயும் மூஞ்சியை தேய்ச்சினே வந்தேன். என்ன படம் தெரியல, என்ன படிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. இப்போ எனக்கு தெரியும் விஷ்ணு சாஸ்திரம் படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி சுற்றினோம், அப்படி போனோம். எங்கள் அப்பா உள்ளே போய் நல்லா சுவாமி அப்படி ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே திருப்பி உள்ளே சுற்றி வந்துட்டு அப்புறம் வெளியில் பெஞ்ச் மாதிரி இப்படி சாஞ்சிக்கிற மாதிரி இருந்து எங்கள் அப்பாவை உட்காந்து சாஞ்சிட்டு நல்ல மூணு குளிர் காற்று அப்படியே. அம்மா என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி தரிசனம் பண்ணினதே இல்லைம்மான்னு சொன்னார் எங்கள் அப்பா ஜெமினி கணேஷ். அவர் எங்கிட்ட சொன்னார் ஐ வாஸ் அப்படி இலேட்டு, அப்பா என்ன ஒரு ஆனர் எங்கள் அப்பா கிட்டே நான் கேட்குறது. ஸோ ரெண்டு பேரும் நல்லா யாருமே இல்லை, ஒரு ஒரு 12 பேர் உட்காந்து ஆந்திரா கலங்க அந்த விஷ்ணு சாதம் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி புக் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அந்த சொர்க்கவாசலில் சுற்றினோம். அப்புறம் எங்கள் அப்பா வந்து கால் எடுத்து காலை நீட்டி சாஞ்சி உட்காந்து மூணை பார்த்துட்டு குழுகுழு ரொம்ப நல்லா இருந்தது. பல வருஷம் ஆச்சு, பட் அந்த மாதிரி தரிசனம் எங்கள் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எனக்கும் கிடைச்சதே கிடையாது. நிஜமாகவே அவரோட புண்ணியம்தான். எங்கள் அப்பா அம்மா கூட்டின்னு போக முடிஞ்சது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்தான்.